வரைக்கும் ஓரமா இருங்க, எங்க வண்டி சவாரி போகுது. எங்க வண்டியா? எங்க கம்பெனி வண்டி சவாரி போகுது. விஷயம் தெரியுமா உனக்கு? மதுரையில உண்மையாலுமே நடந்த சம்பவம். புருஷனுக்கு முடியலன்னு சொல்லி புண்டாட்டிகாரி மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு புருஷனை கூட்டிட்டு போயிருக்கு ஆம்புலன்ஸ்ல. ஹலோ ஹலோ, அந்த கதையை அப்புறம் வச்சுக்குவோம். புருஷனுக்கு முடியலன்னு சொல்லி புண்டாட்டிகாரி ஆம்புலன்ஸ்ல கூட்டி போயிருக்குமாப்ல. கூட்டிட்டு போனா ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓடிட்டு போயிருக்காரு. ஒரு 9:30 மணி இருக்கு, டிரைவர் கண்ணு அசத்திருச்சு போல இருக்கு. திருச்சியை தாண்டா அப்படியே ஒழட்டி ஒழட்டி ஓட்டி இருக்காப்ல. திடீர்னு பாத்துருக்காப்ல, திடீர்னு பச்சை கலர்ல லைட் எரிஞ்சிருக்கு. ஒயின் ஷாப் வண்டி ஓரம் கட்டிட்டாப்ல. ஆமா, ஒரு குவார்ட்டர் வாங்கி உள்ள ஓட்டு, ஒரு ஓட்டு வாங்கி உள்ள வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கொடுத்துருக்கேன். பைபாஸ்ல சல்லுன்னு வேகமா போயிருக்கு. போட்ட போதைக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்த வாக்குல லைட்டா உள்ளது நீங்க பாத்திருக்கேன். இந்த பொம்பளை ஆளு கொஞ்சம் பல்கா அழகா இருந்திருக்கும் போல இருக்கு. வண்டிய ஓரம் கட்டிட்டேன் மறுபடியும் இல்ல, ஓரம் கட்டேன் சும்மா இருக்கேன், இறங்கிட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் இறங்கணும்னு, அந்த அம்மா என்ன ஏதோ இறங்கிருச்சியா? இறங்குன பொம்பளையா காலி 4 பேரும் தூக்கி போட்டு கற்பழிச்சுட்டாங்கயா? கற்பழிச்சா அந்த அம்மா வாய பொத்துட்டாங்க. டயர் கடியில போட்டு கற்பழிச்சுட்டான டிரைவர். இந்த அம்மா ஒரே ஆள் எழுதுக்காட பாவி பயில சண்டால பயில என்ன அப்படி பண்ணி விட்டேன் அப்படின்னு பிடிய பத்த வச்சுக்கிட்டேன். விடு, என்ன உன் புருஷன் பண்ணாத பண்ணி விட்டேன். என்ன ரொம்ப பேசுற உன் புருஷனுக்கு அப்படி என்னமா வியாதி? வெள்ளனா கூட ஆஸ்பத்திரியில சேர்த்துருவேன் மெட்ராஸ்ல. அப்படி என்ன வியாதி பண்ணிட்டு இருக்கேன்? அப்பத்தான் இந்த பொம்பளை சொல்லிருக்கு, அட சாண்ட குடிக்கி என் புருஷனுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுரா, அந்த வியாதி எனக்கு இருக்கா இல்லையான செக்அப் பண்றது தாண்டா மெட்ராஸ் போயிட்டு இருந்தாங்க. போற வழியில நீ என்னைய தூக்கி போட்டு கற்பழிச்சு விட்ட. சரி போறதான் போறேன் முண்டே, நான் 3 பேரும் போய் செக்அப் பண்ணிட்டு வருவேன். கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு எவனாவது வேற இடத்துக்கு போனேன். ஏ ராமதாசன், குளிச்சாமிக்கு ஏற்கனவே பாதை இந்த மாதிரி டொக்கு விழுந்துட்டு வருது பாரு. காலையில பொங்கல் சாப்பிட்டாங்கன்னா அந்த முகம் மலர்ச்சி, உடம்பு எனர்ஜி இருக்குமா? எய்ட்ஸ் வந்தவங்க மட்டும் பொங்கல் சாப்பிட்டாங்கன்னா என்ன காரணம்னா, இந்த மிளகு கலந்துருக்காங்களா? மிளகோட தன்மை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அதை அடிச்சு காலி பண்ணிட்டு அவன் எப்படி இருக்கானோ அந்த அளவுக்கு உடம்ப தேத்தி கொண்டு வருமா. மிளகு எங்க இருந்த தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்ததுதான் மிளகு. வெளிநாட்டுக்காரன் எதை முத வச்சு உள்ள வந்தான் தெரியுமா? இந்த மிளக வாங்குறதுக்குத்தான் உள்ள வந்தேன். உள்ள வந்து அவன் மிளகா இருக்குல்ல, நம்ம இப்ப சாப்பிடணும் மிளகா, அதை கொடுத்துட்டு இத மிளகா வச்சுக்கங்க, மிளகா வச்சுக்கங்க, மிளகா வச்சுக்கங்க சொன்னால அது இப்ப மிளகாயா இருக்கு. நம்ம மிளக வித்துட்டு இப்ப தக்காளி 200 ரூபாய்க்கு சொல்லக்கூடாது, அது வேற மாதிரி ஆகி போயிரும். வேணாம், அடுத்து யார் வர்றாங்க அவரை பார்த்து பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்கடா வெண்பொங்கல், வாங்கடா குடுறா குளிச்சாமி. ஏ நீ மட்டும் தான் ராக மாடுவியா? ராக மாதிரி ஒப்பாரி இப்படியா? முகாரி ஒரு நாள் திருவிழா ஜாலியா இருக்கட்டும். மண்ட மேல கொண்ட போட்ட முகாரியா? முகாரி நீ ஒழுங்க வாசிடா பாய்ப்பேல. Thank you.
ஹாஸ்பிடல் ஒன்று நான் பாடுறது ரெண்டு ஐயோ ஐயோ ஆனந்தமே ஐயோ ஐயோ உன்னை சந்திக்கும் பேரு துன்பமே
சைக்கிள் உட்காரமணியா சேரி பல மிக்ஸி வாங்கிறோம் பல கிரைண்டர் வாங்கிறோம் பல பட்டுச்சல வாங்கிறோம் பல நோட்டு புக்கு வாங்கிறோம் நான் வியாபாரத்துக்கு போறேன் நல்லா இருப்பேன் விட்டு தொழிலா ஓடி 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 போய் முட்கார சொல்லுங்க தாடி வாடி வாடி போட மாதிரி கோடி 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 கட்டி கோடி கட்டு மாதிரி அப்படி பாசே எப்படி உங்களை நம்பி ஒரு டீ கடை வச்சானோ நம்ம ஊருக்காரன் டெய்லி போய் டீ சாப்பிடுறீங்களோ பஞ்சர் கடை வச்சா எப்படி டெய்லி போய் பஞ்சர் விட்டுறீங்களோ அது மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து அவனுக்கு வேலை ஒடுக்குமாறு அன்புடன் கெடுக்குறேன் சொன்னேன் வந்துட்டாரு சும்மா ஊர் தலைவர் சட்டையை பிடிச்சாரு என்ன சொன்னாரு உன்னை நாடகத்துக்கு போட்டதுக்கு டெய்லி ஒருத்தன் சாக சொல்றியாடா மரியாதை கிளம்பி கிளப்பி விட்டாரு மகிழ்ச்சி
Thank you.
I'm sorry.